வணக்கம் தமிழா, நான் உங்கள் பார்த்திபன். தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட வளர்ச்சி மற்றும் சீனாவோட வீழ்ச்சியை அந்த தலைப்பில் வந்து பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, மறக்காமல் தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலை 0.1 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அதாவது, கொரோனா தாக்குதலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் பல கிராஷ் ஆகிருக்கு. எது இதுலன்னு பார்க்கும்போது, குறிப்பாக பொருளாதார ரீதியிலையும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எல்ஏசி, அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், கல்வன் பள்ளத்தாக்கு லடாக் ஏரியாவில் முன்ன பின்ன தகராறு வந்திருக்கு. இதில் வந்து இந்திய வீரர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக 20 பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் பல வீரர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அதுக்கு இந்தியாவும் பதிலடி கொடுத்தது. அவங்க தரப்புலேருந்து எவ்வளோ பலி எண்ணிக்கை அப்படின்றதெல்லாம் வெளியிடலை. ஆனால் வந்து பலி எண்ணிக்கை வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தரவுகள் சொன்னது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல், இந்தியாவோட பொருளாதார கொள்கையில் மேக் இன் இந்தியா ஸ்கீமு, ஆத்ம நிர்பர் ஸ்கீம், இந்த ஸ்கீம் மூலம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தவும், வெளிநாட்டோட இறக்குமதியை வந்து குறைக்கவும், அந்த ஒரு ஒரே எண்ணத்தில் வந்துட்டு இந்த ஸ்கீமை வந்து உருவாக்கியிருக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமையின் கீழே. என்ன தான் இந்த ஸ்கீம் வந்தாலும், நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதாவது சீனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அளவு வந்து ஒரே இதாக குறைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்தியா வளர்ச்சி அடையுன்றதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்தியாவோட மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 120 கோடிக்கு மேலே இருக்குது. உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் தொகையில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சந்தைங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இறக்குமதியை டிபெண்ட் பண்ணாமல் இந்தியா உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தினா, கண்டிப்பாக இந்தியா வந்து வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்குறோம். இதில் முக்கியமான ஒரு 5 நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். டாடா இண்டஸ்ட்ரி, டாடா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் பஸ்ஸு, ட்ரக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த மாதிரி நிறையா தயாரித்தாலும், அவங்களோட பெரிய மூலதனமாக கருதுறது எந்த சந்தைன்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட சந்தை தான். இப்போ கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 மடங்கு அவங்களோட விற்பனை வந்து அதிகமாகிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் டாடா நிறுவனத்தோட கிளை நிறுவனம், அதாவது ஜாக்வார், லேண்ட் ரோவர் ரெண்டோட சந்தை மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இது இல்லாமல் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீனாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அங்கே அவங்களோட பங்குகளோட விகிதத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். குறைச்சிக்கிட்டே வந்தால் கண்டிப்பாக இந்தியா அதுக்கான மேக் இன் இந்தியா ஸ்கீம் மூலமாக வந்து ஊக்குவிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் வரும். அதுக்கப்புறம் விஐபி இண்டஸ்ட்ரீஸ், விஐபி இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே தெரியும், சூட்கேஸ் நிறுவனம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான உற்பத்தி பொருட்கள், அதுக்கு தேவையான மேக்ஸிமம் அசம்பிளி எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% சீனாவில் இருந்து தாங்க. அவங்களோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 88% வரைக்கும் அவங்களோட சந்தையில் இருக்குது. சப்போஸ் அவங்க இல்லை அப்படின்னா நமக்கான அந்த உதிரி பாகங்கள் அனைத்தும் கிடைக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். இதை தவிர்க்கணும். எத்தனை வருஷத்துலன்னு பார்த்திங்கன்னா 4-5 வருஷத்துக்குள்ளே தவிர்த்து இந்தியாவில் வந்து புதிய தொழிற்சாலைகள் அமைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் சீனாவை நம்பி இருக்காமல் நமக்கு கீழே இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேசியா இந்த மாதிரி சிறு சிறு நாடுகளுக்கு கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து நட்புறவை இன்னமும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப்ளின் இண்டஸ்ட்ரி. கேப்ளின் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்கா, இந்தியா, சீனா 3 நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மருந்து பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுது. மருந்து பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருளையும் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு. இதோட கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் இருக்குது. இந்த கேப்ளின் இண்டஸ்ட்ரி வந்து ஹைனன் கேப்ளின் ஃபார்மாட்டிகல்ஸ் அவங்களோட டைஅப் வச்சு அவங்க மெடிசன் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. அந்த மெடிசன் பேக்கிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சீனாவில் தாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓன் ப்ரொடியூஸ், அதாவது மேக் இன் இந்தியா ஸ்கீம் மூலமாக நம்ம நாட்டில் தயாரிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட திண்ணமான எண்ணமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஃபார் சீனா. கிங் ஃபார் சீனா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக், அப்புறம் வந்து ஃபைபர் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.
இவங்க ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 88% வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஃபாஸ் சீனா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஸ்டெப் முன்னே எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட சந்தை தான் வந்து அதில் இருக்குது. ஸோ அவங்கள வந்து நம்ம இதிலேருந்து வெளியேற்றணும் அப்படின்றது வந்து நம்மளோட எண்ணமாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். ஸ்டார்ட் அப் நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அவங்களோட ஷேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீனா நிறுவனத்தையே தான் நம்பியிருக்கு. சீன நிறுவனம் ஒருவேளை வெளியேறுதுன்னா இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிவாங்கும், பெரிய இழப்பு இருக்கும். இதனால் வேலைவாய்ப்பு இழப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நாட்டு மக்களுக்கு. இதுக்காக வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊக்கப்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம முன்னேறி வரலாம். இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல், அப்புறம் ஆன்லைன் ஸ்கீம், இந்த மாதிரி இதிலெலாம் நிறையா ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1954 வந்து டெவலப் ஆயிருக்கு. என்ன இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வோல்டாஸ். இந்த வோல்டாஸோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 1954 இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 93-94% வந்து கம்ப்ளீட்டாக சீனா சந்தையவே நம்பியிருக்கு. இவங்களோட மெயின் ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் குட்ஸ். ஒயிட் குட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனிங், அப்புறம் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். மிக்சி, கிரைண்டர், எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீனாலேயே வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் தவிர்த்து சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை அதிகமாக வந்து மேக் இன் இண்டியா ஸ்கீம் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம நாடு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சந்தை மதிப்பு தற்போது வந்து பார்த்திங்கன்னா 75% இருக்குது. இது 25% கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சிக்கணுன்றது என்னோடய ஒரு திண்ணமான எண்ணமாக இருக்குது. இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து வல்லரசு ஆகும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம நாட்டு மக்கள் தொகை அதிகம், அதே மாட்டோம் சந்தையும் வந்து பார்த்திங்கன்னா சந்தை மதிப்பும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான சேல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும், அதிகமான மக்களுக்கும் வேலைவாய்ப்பும் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.